நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறோம் இல்லையா? அவங்க தான் நமக்கு எல்லாமே இல்லையா? நமக்கு எல்லாக்கிட்டையும் கூட பரவாயில்லை, என் பிள்ளைக்கு இருக்கணும். நான் சாப்பிடாக்கிட்டையும் கூட பரவாயில்ல, நான் நல்ல துணி போடாக்கிட்டையும் கூட பரவாயில்ல, எனக்கு அது இல்லாக்கிட்டையும் கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு இருக்கணும். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், பிறரோட நல்லா நடக்கணும், நல்லா படிக்கணும், எனக்கு கீழ்ப்படியணும், குடும்பத்துக்கு உதவியாக இருக்கணும், துணையாக இருக்கணும், தூணாக இருக்கணும், இப்படி எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நம்ம குழந்தைகளை குறித்து கரிசனையும் எதிர்பார்ப்பும் கனவுகளும் நமக்கு இருக்கு இல்லையா? அதே போல் தான் பார்த்துக்கோங்க, ஆண்டவருக்கும் நம்ம மேலே இருக்குது. நம்ம யார்? ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருக்கும் நம்ம மேலே அப்படிப்பட்ட கரிசனை இருக்குது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? இதே போல தான் என் பிள்ளையும் வளரணும், என்னுடைய பிள்ளையும் என் ராஜ்யத்தை கட்டணும், என்னுடைய பிள்ளையும் என்னுடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும். இதே போல் தேவனுக்கு எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் நம்ம மேலே இருக்குது. அதை தான் தெய்வம் சொல்கிறார். பாருங்கள், 2 பேதுரு 3:18 ஆண்டு ஒரு விதமாக சொல்கிறார். சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அறிவிலும் வளருங்கள். பார்த்துக்கோங்க, கிருபையிலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலையும் நம்ம வளரணும்னு தெய்வன் எதிர்பார்க்குறாரு. கிருபையில் எப்படி வளர முடியும் சொல்லித்தரார். பாருங்க, 1 பேதுரு 5:5 பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, நம்ம தாழ்மையா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. தாழ்மைன்றது நம்முடைய வெளித்தோற்றத்தில் இல்லை, நம்முடைய மனோபாவம். தாழ்மையா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஏன் நம்ம தாழ்மையா இருக்கும்போது பார்த்துக்கோங்க, தேவனால மிக எளிதாக நமக்கு போதிக்க முடியும். பார்த்துக்கோங்க, தாழ்மையான எண்ணம் உள்ள ஜனங்க மிக விரைவில் எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்வாங்க. சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். தாழ்மையான ஜனங்களை அவங்களுக்கு அவங்க மிக வேகமாக கற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் சொல்லார், பார்த்துக்கோங்க, நம்ம எப்படி இருக்கணுமா? கிருபையில் வளரணும்னு. கிருபையில் வளரணும்னா தாழ்மையாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் நம்ம வளரணும்னு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவர் விதமாக சொல்கிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் சிக்கின எல்லோரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இயேசு சுவாமி 2 மிக முக்கியமான காரியங்களை இந்த உலகத்தில் செய்தாராம். ஒன்று, நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தாராம். ரெண்டாவது, பிசாசின் கட்டுகளில் இருந்தவங்களை குணமாக்கினாராம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? மரணம் அடைஞ்சா அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. அது ஒரு பெரிய பொய்யின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் தண்டிக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு அருளி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றதனுடைய ரகசியம் என்ன? நமக்கு மரணம் கிடையாது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரீரத்தில் நம்ம மறிப்போம், எல்லாரும் மறிக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நித்தியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். நித்தியத்தில் 2 இடங்கள் தான் உண்டு. ஒன்று பரலோகம், இனியொன்று நரகம். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லாத பரலோகத்துக்கு யாராலையும் போக முடியாது. அந்த நற்செய்தியை நம்ம எல்லாரும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும், பரப்பணும். தேவன் அதை எதிர்பார்க்குறாரு. நாம் அவருடைய பிள்ளைங்க. தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மளை நம்பி இருக்கிறாரு.
நாம் யார்? அவருடைய பிள்ளைங்க. நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாரு, வல்லமையை தந்திருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாரு. இயேசு கூட இருந்த தேவன் உங்களோட என்னோட இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணுமா? ரெண்டு காரியம் செய்யணுமா அந்த பூமியில் இருக்கும்போது? ஒன்று, நன்மை செய்கிறவளா சுற்றி தெரியணும், தீமை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது, பிசாசின் கட்டுகளில் பிடியில் அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய அநேக லட்சம் ஜனங்க, கோடி கோடி ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க மரணம். சில அநேகர் மரணத்துக்காக காத்திருக்காங்க, எப்போ சாவோன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டம், கண்ணீர், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, பயம். ஏன் தெரியாதனால. இயேசு அவங்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவங்களுக்காகவும் இயேசு மரித்தார். இந்த நற்செய்தி அநேகருக்கு தெரியாது. எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இறந்து போனால் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. இல்லை, நம்ம மரணத்துக்கு அப்புறம்தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையே தொடங்கும், நித்திய வாழ்க்கை. பரலோகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இயேசுவை அவங்களும் அவங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. இந்த நற்செய்தியை அறிவிக்கிறது நம்முடைய கடமை. ஆகையினால தான் நான் சொல்கிறேன், இந்த காணொளி, இந்த செய்திங்க, இதெல்லாம் என்ன செய்யுங்க? பகிருங்க, பகிருங்க, கேட்கும் போதே பகிருங்க. ஏன் அநேக ஜனங்க கண்ணீர்லையும் தவிப்புலையும் சஞ்சலத்துலையும் துக்கத்துலையும் பயத்துலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நற்செய்தி போய் அவங்கள சேரணும். அவங்க கூட ஒரு தேவன் இருக்கிறாரு, அவங்களுக்காக இயேசு மரித்தார்ன்றது அவங்களுக்கு தெரியணும். ஆகையினால அவங்க அவங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று பரலோகத்துக்கு போக முடியுன்றது அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். இந்த உலக வாழ்க்கை மிகக்குரிய வாழ்க்கை, எப்போ நம்முடைய மூச்சு பெரியும்னு யாருக்கும் தெரியாது. ஆகையினால துரிதமாக செயல்படுங்க, துரிதமாக செயல்படுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம நன்மை செய்கிறதில் வளர்ந்து படரணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. அது நம்மேல் விழுந்த கடமை, நம்முடைய பொறுப்பு அது. ஆகையினால என்ன கேட்கிற சகோதரி சகோதரி நண்பர்களே, தயவு செய்து இந்த செய்தியை பகிருங்க. என்னுடைய செய்திகள் அநேக செய்திகள் இருக்குது, அவைகள் ஒவ்வொன்றையும் கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருங்க, அதை பகிருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பூமியில் கொடுக்கப்பட்டிருக்க காலம் மிக குறுகிய காலம். எவ்வளோ நாள் நம்ம பூமியில் இருப்போம்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த ஒரு செய்தி ஒரு மனுஷனை தொடலாம், அவன் பரலோகத்துக்கு வரலாம், அதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. எப்போ அதை பகிர்றதுனால என்ன கேட்குற சகோதரி சகோதரி நண்பர்களே, தேவன் நம்ம நன்மை செய்கிறதுல வளரணும், படரணும், பெருகணும்னு தேவன் விரும்புகிறாரு. அதே போல் பிசாசன் கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க, குணப்படுத்த தேவன் நமக்கு நம்மளை எதிர்பார்க்குறாரு. அது நம்மேல் விழுந்த கடமை. எப்படி? இந்த ஆறுதல் செய்திகளை சொல்லும்போது, இந்த உண்மைகளை அவளோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு தகப்பனாக இருக்கிறான். அவன் சத்தியத்தை ஜனங்க கேட்காதபடி தடை பண்ணுறான். நம்ம பிசாசை, தோற்றுப்போன பிசாசை நம்ம அநேக நேரங்களில் எதிர்த்து நிற்காமல் போயிடுறோம். அதனால் தயவு செய்து இனிமேல் ஆண்டோடைய ராஜ்யத்தில், ஆண்டோடைய குடும்பத்தில் நீங்கள் வளர படற, உங்களை அர்ப்பணிங்க. சபைக்கும், குடும்பத்துக்கும், சமுதாயத்துக்கும், தேசத்துக்கும் தூண்களாக மாறணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரு நம்ம ஒவ்வொருத்தரையும். அது நம்மேல் விழுந்த கடமை, நம்மேல் விழுந்த பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு அது. அதை செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. தேவனுடைய எதிர்பார்ப்பு அது, தேவனுடைய கனவு இது. எனக்கு இருக்கிற சகோதரன் சகோதரிய நண்பர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் நம்மளோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.